இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற வாழைப்பழம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பழுத்து அழுகி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த பழத்தை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு பார்ட்டாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து பழம் கெட்டு போகாமல் சீக்கிரத்தில் பழுக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்காக நான் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டாக நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் அந்த மாதிரி வந்து கிழித்தோம் அப்படினாலே அழகாக வந்து கட் ஆகி வந்துடும் இதை அந்த வாழைப்படத்தோட அந்த காம்பு இருக்கு இல்லையா அடிப்பகுதி அதில் வந்து வச்சு இப்படி வந்து சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரியும் சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பழங்கள் வந்து சீக்கிரத்தில் பழுத்து போகாமல் உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அதிகமாக நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி நம்மளோட கிச்சனில் தான் இருக்கும் அதுவும் அந்த சிங்க் ஏரியா அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பு சாப்பாடு எதுனா வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது காலி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சின்ன கிண்ண வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அப்படி இல்லனா இட்லி சோடா தூள் இது ரெண்டுத்தில் எது வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மிக்ஸ் பண்ண பவுடரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட சிங்க் ஏரியாவுக்கு கீழே அதுக்கப்புறம் உங்களோட கவுண்டர் டாப்பு நீங்கள் வந்து கிராசரி ஐட்டம்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க உங்களோட ஷெல்ஃபில் அடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியா அந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் கரப்பாம்பூச்சி வந்து பார்க்குறீங்களோ அந்த இடங்கள்லாம் அந்த பவுடரை வந்து போட்டு விட்டுருங்க இப்படி வந்து போடும்போது ஒரு சிலர் நினைப்பீங்க அதில் வந்து சுகர் இருக்கே எப்படி அது வந்து இதுவாகும் எறும்பு தான் வரும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக கிடையாது எறும்பு வந்தாலுமே அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து பேக்கிங் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வந்து பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது அது வயிற்றுக்கு வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற டிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகா வந்து நல்ல ஒரு காரமாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மிளகா வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்ஸி கப்பில் அந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே யாருமே வந்து வீட்டில் செடி வளர்க்காமல் இருக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி செடி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக மாவு பூச்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்கள் செடியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே வந்து செடிகளில் வந்து பிடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த செடியை மேற்கொண்டு வளர கூட அது வந்து விடவே விடாது அப்படி அந்த இலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து சுருங்கி ஒன்றுமே இல்லாமல் அந்த இலைகள் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி மாவு பூச்சியை விரட்டுறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு லிக்யூடு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம இஞ்சியும் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மாவு பூச்சி இது வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கரைசல் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிக்கான எந்த பிரச்சனையுமே இருக்காது ரோஜா செடியில் கூட நிறைய வந்து வரும் இந்த மாதிரி வரும்போது அந்த இலை உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இலையை வந்து நல்லா பெருசாக செழித்து வளர்கிறதுக்கு அது விடவே விடாது அப்படியே நோய் வந்த மாதிரி அந்த இலையை வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருலாங்க இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த பேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் சேஃபாக பேண்ட் வந்து ஒட்டிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே சில சமயங்களில் அந்த பேடு வந்து விலகிடும் அதுக்கப்புறம் அந்த பிளட்டோட ஸ்டெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேண்ட் நமக்கு வந்து நிறைய பட ஆரம்பிச்சு அப்படியே ட்ரெஸ்லையும் வந்து பட்டுரும் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி பேண்டீஸில் நம்ம பேடு வந்து நான் போட்டி வச்சுருக்கேன் இல்லையா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல இதை வந்து உரிச்சதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க அந்த சைடு போர்ஷனை வந்து நம்ம அப்படியே எடுத்து பின் பக்கத்தில் அப்படி தான் நம்ம இவ்வளோ நாள் ஒட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம அந்த சைடு போர்ஷனை இப்படி பின்பக்கம் திருப்பிட்டு அந்த பேண்டீஸ்டில் நம்ம வந்து ஒட்டுறோம் அப்படின்னா சில சமயங்களில் அந்த ஒட்டி இருக்கிற இது வந்து டக்குன்னு ரிமூவ் ஆகிடும் அந்த மாதிரி ரிமூவ் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு பிளட்டோட ஸ்டெயின் வந்து ரொம்ப ஈஸியாகவே ட்ரெஸ்ஸில் வந்து பட ஆரம்பிச்சிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு போர்ஷனையும் நீங்கள் பேண்ட் ஒட்டாமல் அந்த ரெண்டு போர்ஷனையும் பிடிச்சி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க இப்படி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது நல்லா ஒட்டி டைட்டாக பிடிச்சிக்கும் கரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேண்டீஸ்லையோ இல்லை ட்ரெஸ்லையோ வந்து படாமல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு தோசை திருப்பி மட்டும் யூஸ் பண்ணி கடைகள்லாம் சாரீ மடித்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி அழகாக வீட்டில் நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அதாவது மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து நார்மலாக சாரீஸ் வந்து மடிக்கிறோம் அப்படின்னா கடைகளில் அழகாக மடித்து அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு வந்து வீட்டில் மடிக்கிறதுக்கு வராது ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க இது மடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சீப்பு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ அந்த உள் பக்கம் நம்ம சுற்றுவோம் இல்லையா அந்த பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் வந்து கரண்டியை இப்படி வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்படி வச்சுட்டு அப்படியே அதை சுற்றி சுற்றி கரெக்டாக மடித்து மடித்து எடுத்து திருப்பி திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து மடிக்க வந்துடும் இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா சாரீஸ் வந்து எல்லாமே ஒரே ஈவனாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது எல்லா ஸாரீஸுமே வந்து ஒரே ஈவனாக அழகாக நீங்கள் வந்து மடித்து வைக்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிமிஷத்தில் உங்களுக்கு நூறு சாரீ கூட மடித்து முடிச்சிடலாம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம வந்து அப்படியே சுற்றி சுற்றி எடுத்ததுனால ரொம்ப அழகாக நீட்டாக வந்து வந்துடுச்சு இதை வந்து நம்ம மடித்து வைக்கும் போது அதோடய ஷேப்புமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அதாவது ரொம்ப நீளமான மடிப்பு அப்படின்னும் போது இப்போ நான் கரண்டி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதாவது சின்ன சைஸில் நீங்கள் சீப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கரண்டி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நீச்சாக எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குல்ல இதை வந்து நம்ம ஈஸியாக அந்த தோசை கரண்டியை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மடித்து வச்சிடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சாரீஸ் வந்து நிறைய நம்ம மடித்து மடித்து நம்ம பீரோவில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மடிக்கும்போது மடிப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாகவே வரும் இது கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மடிப்பாக கூட மடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீசெண்ட் டைமில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சேனலோட ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ